ஹலோ வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சைனாவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டரி வித்தவுட் வார் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, எந்த ஒரு சண்டையும் போடாமல் ஒரு நாட்டை வந்து தனக்கு அடிமையாக்குறது, இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. எந்த எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஈடுபடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எக்ஸாம்பிள் வந்து பயோ வாராக இருக்கட்டும், அதாவது இப்போது நடந்த இந்த வைரஸ் இருக்கு இல்லையா, இது கூட ஒன் ஆஃப் த இதுன்னு கூட சொல்லலாம். ஸோ விக்டரி வித்தவுட் அ வார், இதுதான் எந்த ஒரு புல்லட்டும் இல்லாமல், எந்த ஒரு சண்டையும் இல்லாமல், பெரிய சண்டையும் இல்லாமல் நாசுக்காக வந்து ஒரு நாட்டை வந்து தனக்கு அடிமையாக்குறது தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போது சைனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்தியா கூட வந்து ஏன் இப்போ இந்த பார்டர் இஷ்யூ வந்து பெருசாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மெயினான ரீசன் வந்து இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஒரு மெயினான ரீசன். ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே தான் இருந்துருக்குறாங்க. அதாவது இந்தியா வந்து எப்போவும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய சைடில் நிற்கும். அதே மாதிரி அமெரிக்காவும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சைனாவுக்கும் அமெரிக்காவும் தான் அந்த பிரச்சனையே இருக்குது. பட் வந்து இந்தியா வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதுனால அமெரிக்காவுக்கு இந்தியா மேலே வந்து ஒரு சின்ன ஒரு கடுப்புனால இந்த இஷ்யூ, பார்டர் இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாகிறாங்க. சரி, என்ன தான் இந்த பார்டர் இஷ்யூ வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளுக்கு நாள் நிறையா படைகள்லாம் கூச்சாங்க. அதெல்லாம் வந்து சும்மா அப்படியே ஒரு இது காட்டுறது, இவங்க வந்து உடனே சண்டைக்கு வந்துட மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு புத்திசாலியான ஒரு நாடு தான் சைனா. உடனே சண்டைக்கு வந்துட்டு அவங்களுக்கு தான் பெரிய இழப்பு இருக்கும் இல்லையா. அதனால் ரொம்பவே யோசித்து, நிதானமாக யோசித்து என்னென்ன பண்ணணும், அடுத்தடுத்து என்னென்ன காய் நகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க வந்து அவங்களுடைய பிளானை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்களே தவிர சடனாக சண்டை போட மாட்டாங்க. ஸோ இந்த விக்டரி வித்தவுட் அ வார், எந்த ஒரு புல்லட்டும் இல்லாமல், எந்த ஒரு அணுவாயுத சண்டையும் இல்லாமல் நாசுக்காக வந்து ஒரு நாட்டை தனக்குள்ளே அடிமைப்படுத்துறது தான் இந்த சைனாவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து அட்ரிஷன் பொதுவாக சாம்பிள் வந்து பார்த்தோன்னா, அட்ரிஷன் அப்படின்னா சடனாக ஒரு நாட்டு கூட போய் சண்டைக்கு போய் அந்த நாட்டை வந்து கைப்பற்றுறது தான் அட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சடனாக வந்து போர் போகிறது. மேனுவர் அப்படின்னா நல்லா யோசித்து நிதானமாக எந்தெந்த வழியெல்லாம் அவங்க அடிக்கலாம். சைக்காலஜிக்கல் வார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சைக்காலஜிக்கல் வார் அப்படின்னா அதாவது ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாட்டினுடைய ஆர்மி வந்து இருக்குன்னா அந்த ஆர்மியை வந்து ஃபஸ்ட்டு அப்படியே பயமுறுத்துறது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பயமுறுத்துறது, பயமுறுத்தி அவங்கள டிப்ரெஸ் ஆக்குறது. பயம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பதட்டம் வந்துடும். இப்போ ஒரு சண்டை நடக்குது, சடனாக ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னு வைங்களேன், அதாவது எந்த ஒரு பிளானும் இல்லாமல் ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒன்று போய் தடுப்போம், இல்லை தன்னுடைய எதிரி வந்து இங்கே இருக்கிறான் அப்படின்னா அந்த எதிரியை போய் அடிப்போம். அது வந்து ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் அதுவே ஒரு சாம்பிளுக்கு, ஒரு வீட்டில் வந்து ஒருத்தன் இருக்கான், அவனை சுற்றி நாலு பேர் வந்து இருக்கிறானுங்க, டெய்லி வாட்ச் பண்ணுறானுங்க, என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு டெய்லி வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு நாள் அவனுக்கே தெரிய வருது, இந்த மாதிரி நாலு பேர் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வரும்போது அவனுக்குள்ளே ஒரு பயம் வரும். என்னடா இந்த மாதிரி நாலு பேர் வாட்ச் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும். அடுத்து டென்ஷன் ஆகும், அந்த நாலு பேரும் வந்து கையில் ஒரு கத்தி வச்சுருக்கான், ஒரு இது வச்சுருக்கான் அப்படின்னா டென்ஷன் ஆகும். அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ சைனா யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு வந்து தன்னுடைய இராணுவ படைகளை கூச்சாங்க, ஆனால் இந்தியா வந்து அதுக்கு மசியலை, இந்தியாவும் தன்னுடைய இராணுவ படையை கூச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜெட்ஸ் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்து நிப்பாட்டினாங்க, அதுக்கும் இந்தியா மசியில், இந்தியாவும் தன்னுடைய ஃபைட்டர்ஸை போய் இங்கே நிப்பாட்டுச்சு. இப்படியே கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் எந்த ஒரு இதுவுமே இந்தியா வந்து ஈடு கொடுக்காதனால, மசியாதனால சைனா வந்து பின்வாங்கிட்டாங்க. இப்போ வந்து சைனா வந்து பின்வாங்கி தான் இருக்குது. ஸோ ரீசன் இது தான், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த மேனுவர் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, சைக்காலஜிக்கல் வார் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். டிப்ரெஸ் ஆக்கி பதட்டம் ஏற்படுத்தி ஈஸியாக வந்து தன்னுடைய நாட்டை கைப்பற்றி, அதாவது இன்னொரு நாட்டை வந்து கைப்பற்றிக்கிறது தான் இந்த சைனாவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. பொதுவாக இந்தியா வந்து எந்த ஒரு நாட்டையும் சீண்ட மாட்டோம், இதை நம்ம முன்னாடியே வீடியோலலாம் பார்த்துருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நேபாளும் பாகிஸ்தானும் சைனாவுக்கு வந்து ஆதரவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. நேபாளும் பாகிஸ்தான், நேபாள் சொல்லப்போனால் நேபாள் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நேபாளுக்கு வந்து இந்தியாவுடைய அரசு, இந்தியாவுடைய கவர்மெண்ட் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து ஒரு 7 டீல்ஸில் வந்து சைன் போட்டிருக்காங்க. அதில் வந்து முக்கியமான டீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து நேபாளில் உள்ள ஸ்கூல்ஸ்லாம் வந்து சீரமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில டீல்ஸில் கையெழுத்து போட்டிருக்காங்க. பட் நேபாளுடைய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்தியா வந்து எங்களுக்கு உதவ மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பின்னாடி சைனா வந்து நேபாள் அடிக்கிறது தான் ஒரு இது. உண்மையை சொல்லணும்னா சைனாக்குன்னு தனி ஆர்மிலாம் கிடையாது. இங்கே பீப்புள் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆர்மியே வந்து
சைனாவில் உள்ள கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஆர்மி தான். அதனால தான் சைனாவுடைய பிரசிடெண்ட்டை வந்து அதுக்கும் தலைமை ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, சைனாவுடைய மூவ்லாம் அடுத்து என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு இந்தியா என்னென்ன பதிலடி கொடுக்க போகிறாங்க, இது பெரிய வாராக மாறுமா மாறாதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.